ஹலோ நண்பர்களே, எங்கள் ஊரில் ஐயப்பன் கோவில் திருவிழா நடந்தது. நான் வந்து கும்பாபிஷேகத்து வீடியோவை அப்பப்போ உங்களுக்கு நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முந்தின வீடியோவில் கொடியேற்றமும் ஐயப்பன் சாமிக்கு கண் திறப்பு விழாவையும் நான் வந்து முதல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வீடியோ உள்ளே இருக்கிறவருடைய ஐயப்பன் கோவிலில் உள்ள பரிகார தலங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது, அந்த வீடியோவுமே நான் வந்து ரெண்டாவது வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஐயப்பனுக்கும் மஞ்சமாதா அம்மனுக்கும் கன்னிமுல கணபதிக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக வீடியோவை அனைவரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐயப்பனுடைய அருள் எப்பவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உதவிகளையும் தினம் புறப்பாடாகி மேலே விமானத்தின் மேலே சென்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு புனிதம். இன்னும் சற்று நேரத்திலே சரணகோஷம் விண்ணதிரே சபரிமலை நாயனுக்கு திங்சவரி. இன்னும் சற்று நேரத்திலே கோபுரங்களுக்கு ஏறுகிறது. சிவாச்சாரியார்கள் கோபுரத்தின் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். சிவாச்சாரியார்களுக்கு பணி செய்வதற்கு மட்டும் பணியாட்களும் பக்தமார்களுக்கு கலச நேரம் தெரிவிப்பதற்கு சரியாக 3-4 பேர் மேலே இருந்தால் போதும். தாங்கள் ஏதோ தொகையினை செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளலாம். கலசம் பொழுது கலசம் தேவைப்படுபவர்கள் மட்டும் புறப்பாடாகி கோபுரத்தின் மீது ஏறுகிறது. உள்ளே ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் உள்ளே ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா அபிஷேக பிரியனே ஜோதியே ஜோதியே வாசனே